ஹாய், ஹலோ, வணக்கம் டீரால். இது பல்லடம் டூ திருச்சி ரோட்டில் 2 கிலோமீட்டர் தான். வனாலயம்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. பார்க்னால் வந்து நம்ம பார்த்தோம்னா விளையாட மட்டும்தானே இருக்கும். சும்மா சர்க்கிள் விளையாடலாம், இல்லை ஊஞ்சல் விளையாடலாம், அப்படி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த வனாலயம் பார்க் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம ஒரு பார்க்கு போனால் இருக்க ஃபீலே இருக்காது. ரொம்ப மன அமைதியாக இருக்கும். அப்புறம் அங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிட்டு தான் போகணும். நம்ம பேர், நம்ம வந்து நம்ம ஃபோன் நம்பரு, எப்போ உள்ளே போகிறோம், எப்போ வெளியே வரோம், அதை கண்டிப்பாக எழுதிட்டு தான் உள்ளே போகணும், வரணும். நம்ம சுற்றி பார்க்குற எல்லா இடமும் ரொம்ப கண்ணுக்கு நிறைவாக பச்சை பசுமையாக இருக்கும் இங்கே. அப்புறம் இது பாருங்கள், பிரண்டை இருக்குது. பிரண்டை வந்து சாப்பிட்டா வயிறுலேருந்து பசி அதிகமாக எடுக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கே உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் நிறைய செடி இருக்கும். ஒவ்வொரு செடியிலையும் ஒரு மூலிகைத்தன்மை இருக்கும். அதை எழுதி வச்சுருப்பாங்க, இது சளிக்கு நல்லாயிருக்கும், இது இதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கு நல்லாயிருக்குன்னு ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொரு செடியை பற்றி எழுதிச்சுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா தொட்டாசினிங்க செடி. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது விளையாடின செடி தொட்டாசினிங்க. இதெல்லாம் இப்போ எங்கேயுமே கிடைக்கல, எங்கள் கண்ணிலையே பார்க்க முடியல. தொட்டாசினிங்கனாவே குழந்தைங்களுக்கு இப்போ தெரியவே தெரியாது கண்டிப்பாக. அதெல்லாம் எங்கள் காலத்தோடு முடிஞ்சிருக்கும் அந்த தொட்டாசினிங்கன்றது. இங்கே பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அது கூட அதுக்கப்புறம் தான் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும், எல்லா இடமே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு மூலிகை செடி, ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன செடி இருந்தால் கூட அதுக்கு ஒரு மூலிகை தன்மை இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு போனால், ஓ இந்த செடி அந்த இடத்துல இருக்குது, நல்லா இருக்குது, இந்த செடி பேர் இது தானா அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டு கண்டிப்பாக வரும். இது வந்து வனம் ஃபவுண்டேஷன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ செடி எல்லாமே அழகழகாக இருக்கும். செடி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா இங்கே விளையாடுறதுக்கும், பசங்க வந்தால் குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியங்களாக இருக்கட்டும், எல்லோரும் விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையான இடமா இருக்கும். பாருங்கள், எங்கள் பாப்பாவும் எங்கள் பக்கத்து வீட்டு பசங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடம் ஃபுல்லுமே. அப்புறம் இங்கேருந்து வந்து நம்ம வாக்கிங் போகலாம் டெய்லியுமே. இங்கே வந்தாங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி வாக்கிங் வரலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ரோட்டில் போகணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, யாராவது பார்ப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் இங்கே வந்தால் பீஸ்ஃபுல்லாக சுற்றி இருக்க அந்த மூங்கில் மரங்களை பார்த்துட்டே நம்ம போகலாம். ஜாலியாக இருக்கும். போகும்போது இந்த மாதிரி கோழி, சேவல், வாத்தெல்லாம் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வாத்தை சரியாக பார்க்க முடியல. ஆனால் வாத்து இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வேலையாட்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லா இடத்தையும். சூப்பரான இடங்க. அப்படியே சுற்றி நம்ம வந்தாச்சு, ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி வந்தாச்சு. அப்புறம் இங்கே விளையாடுறதுக்கு மட்டும் நிறையா இடம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது போக நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ராசி, நட்சத்திரம், அதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு போர்ட் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த நட்சத்திரம், இந்த ராசிக்கு இந்த மரம், அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்தால் எல்லோரும் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. பேரண்ட்ஸ்லாம் வந்தால் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பசங்க பாருங்கள் உள்ளே வந்துட்டாங்க. அப்படி உள்ளே வந்தவுடனே அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கிறாங்க. கோழிங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பசங்கள்லாம் வந்தாங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லாம் வந்தால் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். காலுக்கு ஒரு எக்ஸசைஸு, இடுப்புக்கு ஒரு எக்ஸசைஸு, கைக்கு ஒரு எக்ஸசைஸு, கைக்கு ஒரு எக்ஸசைஸு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க. ஏன் பசங்களே பார்த்திங்களா, அவங்களால முடிஞ்சிருக்கும் நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வந்து பசங்க ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிற பசங்க ஜிம்முக்கு காசு வந்து ஒரு மாதமானா 1000 ரூபானா குறைஞ்சபட்சம் வாங்குவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. காலையில் 6 மணிக்கே இங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, 5 மணிக்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு டைம் வாக்கிங் வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதனால் காலையிலையும் வரலாம், ஈவினிங் டைம்லேயும் வரலாம், வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நல்லா. அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் பண்ணுறாங்க. இது வந்து சைக்கிளிங் வந்து நம்ம டெய்லியும் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற ரோட்டில் பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா போக கஷ்டமாக இருக்குன்னா இங்கே வந்து ஜாலியாக சைக்கிளிங் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்களா பெடலிங் பண்ணுறேன், என் பாப்பா ரொம்ப சூப்பராக பெடலிங் பண்ணிகிட்ருக்கா. அடுத்து இது உட்காந்து நம்ம கைக்கும் காலுக்கும் நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்கும். சூப்பராக
ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்களாம். இது என்ன அவங்களுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும், நம்ம கை கால் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இருக்க வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோன் ஃபோன் ஃபோன், அப்பா ஒரு பக்கம் ஃபோன், அம்மா ஒரு பக்கம் ஃபோன், பையன் ஒரு பக்கம் ஃபோன், பொண்ணு ஒரு பக்கம் ஃபோன், எல்லாம் ஃபோன்லேயே இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கும்போது நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஃபுல்லாக சாப்பிட்றோம், வீட்டை தான் இருக்கும், நம்ம சாப்பிட்ற பொருள் கூட நமக்கு சரியாக ஜீரணமாக இருக்காது. இந்த மாதிரி வெளியே வந்து மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நாலு பேரில் பத்து பேர் நிறைய பேரை பார்ப்போம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் கண்டிஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவராச்சு இப்படி வந்து அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடணும். அப்போ தான் அவங்க மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஃபோன் மேலேயும் அதிகப்படியான கவனம் வந்து நம்மளுக்கு போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இவ பேர் நிவிதா, இவங்க அங்கே சர்க்கிள்லேருந்து வந்துட்டுருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் போயிடுவான், போயிட்டா பாருங்கள். வந்த உடனே எல்லோரும் விழுந்து அடிச்சுட்டு விழுந்து வருவாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபன் மூமெண்ட்லாம் நம்ம ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தால் எப்படிங்க பார்க்க முடியும். அதனால் இப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷனாக கண்டிப்பாக குழந்தைங்களாம் லீவ் நாளில் டெய்லியுமே ஒரு ஹாஃப் அன் அவராச்சு கூட்டு வரணுங்க. எக்ஸாம் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் 2 weeks தான் இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்க, அப்புறம் இவங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. இது வந்து நட்சத்திர வனம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலை சுற்றுறதும் இங்கே வந்து இந்த வனாலயத்தை சுற்றுறதும் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான மரம், அந்த நம்மளுடைய ராசிக்கான இந்த மரத்தை வந்து நம்ம இது வழிபடணும், இந்த கோயிலை வழிபடணும், அப்புறம் இந்த கல் மோதத்தை நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோசியக்காரங்களை பார்த்து தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு 50 ரூபா ஃபீஸ் கொடுத்து என் ஜாதகத்தை பாருங்கள், எனக்கான மரம் என்ன, எனக்கான கல் என்ன, எனக்கு என்ன மோதிரம் என்ன, நம்ம அப்படிலாம் யோசிப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுடைய ராசியும் நம்மளோட நட்சத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இங்கே வந்தோம்னா அந்த ராசி அந்த நட்சத்திரம் அதுக்கான என்னென்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து சூப்பராக ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு அந்த மரத்தோடையும் நம்ம அங்கே இருக்கும், ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு ராசி அதுக்கான என்ன போடலாம் போடக்கூடாதுன்னு எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கே சுற்றி வந்து நிறைய பூச்செடிங்க வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டை சுற்றி என்ன பூச்செடி இருக்குது மரம் இருக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வகையான பூச்செடியும் மரமும் இருக்கும். அப்புறம் குழந்தைங்க வந்து இங்கே வந்துட்டால் எப்படி ரெஸ்ட் ரூம் போவாங்க, என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்னு யோசிக்கவே தேவையில்ல. இங்கே மென்ஸுக்கு தனியாக உமன்ஸ் தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதனால் ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஊஞ்சல் இருக்கும், அப்படியே ஊஞ்சலாக விளையாடுவாங்க. அப்புறம் இது வந்து காகித பூங்க, எங்கள் நான்லாம் சின்ன வயசில் இந்த காகித பூலாம் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் வெளியே வந்து ஃபஸ்ட்டுலாம் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் இந்த காகித பூ வச்சுருப்பாங்க, இப்போல்லாம் எங்கெங்க காகித பூ பார்க்க முடியுது. இங்கே தாங்க இந்த காகித பூ பார்க்குறேன். காகித பூ பிங்க் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து அசோக மரங்க, எங்கள் வீட்டு சைட்லலாம் அசோக மரம் இருக்கும். இங்கே இந்த ஊர் சைட்லாம் அசோக மரம்லாம் பார்க்க முடியாது. ஆலமரம், அரச மரம், புளிய மரம், இந்த மூணு வேணால் மோஸ்ட்டாக வேப்ப மரம், இந்த நாலு வேணால் பார்க்கலாம். பட் இந்த காகித பூ செடியும் இந்த அசோக மரமும் இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல, இந்த வனாலயத்தில் இருக்குது. இங்கே வந்து ஜம்பிங் இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம இந்த டூர் இது மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த விளையாடு சர்க்கஸ் மாதிரி போடுவாங்கள்ல, காசு கொடுத்து தாங்க போகணும். ஒரு ஆள் உள்ளே போகணுன்னா 50 ரூபான்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு தான் போனாங்க. இங்கே வந்தால் ஃப்ரீ தானுங்க, எல்லாமே ஃப்ரீ தான். குழந்தைங்க வந்து மோஸ்ட்டாக ஊஞ்சல் தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க விளையாடணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஜாலியோ என்ன என்ஜாய் பண்ணுவோ அந்தளவுக்கு எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு விஷயந்தான் ஊஞ்சல் மட்டும்தான் இருக்குது அங்கே போனோம் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஊஞ்சல் சறுக்கல், அப்புறம் ஜாலியாக வாக் பண்ணலாம், உட்காந்து சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்புறம் இங்கேயே 2-3 இடத்துல தண்ணி வச்சுருப்பாங்க. குழந்தைங்க வந்து தண்ணி தவிச்சிச்சுன்னா வீட்டிலேருந்து ஒரு வாட்டர் கேன் தான் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாருமே, அது முடிஞ்சிடும் எப்படி இருந்தாலும். அதனால் தண்ணியும் சூப்பராக இருக்குங்க, நல்ல தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியும் இங்கே குடிச்சிக்கலாம், ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லான இடம், உட்காந்துக்கலாம். நம்ம இல்லை நிறைய குழந்தைங்க வருவாங்க. அவ்வளோதாங்க, வனாலயம் முடிஞ்சுது. வனாலயத்துலேருந்து வெளியே வந்தாச்சு, வந்து கொஞ்சம் தூரம் வந்தால் எங்கள் ஊருக்கு கொஞ்சம் முன்னாடி எஸ்கே பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே போயிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சது சமோசா அப்புறம் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு டெய்ரி மில்க் வாங்கிட்டு அப்படியே பாய், டாடா, சி யூ.